ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம நல பாகத்தில் இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஆடி ரெண்டாவது செவ்வாய் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பாளுக்கு வந்து ரொம்ப வந்து விசேஷமான மாதம் இந்த நாளில் உங்கள் கூட நான் கிச்சனில் வந்து இதை ரொட்டீனாக வச்சுனுக்குற ஒரு சின்ன விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து ஒரு விளக்கு வச்சு அதுக்கு வந்து பால் வச்சு நெய்வத்தியும் பண்ணி டெய்லி காலம்பரை சாயங்காலம் இதை வந்து நான் வந்து ரொட்டீனாக வச்சுட்டுருக்கேன் அதை பற்றி தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏற்கனவே நான் இதை பற்றி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ ஒன்று ரெண்டு பேர் இதை பற்றி கேட்டிருந்தேன் ஸோ அதை வந்து தனியாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு அதை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நான் வந்து என்னோடய கிச்சனில் வந்து எனக்கு மேக்கை பார்த்து விளக்கு தான் வாக்கு இருக்குது நீங்கள் வந்து கிழக்க பார்த்து ஏற்றிக்கிறது ரொம்பவே நல்லது கிழக்க பார்த்து ஏற்ற முடியலன்னா மேக்கை பார்த்து ஏற்றுற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க தெக்க விளக்கு பார்த்து ஏற்ற வேண்டாம் விளக்கு ஒரு காமாட்சி விளக்கு வச்சுருக்கேன் விளக்குக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன அன்னபூர்ணி பூர்ணி எங்கிட்ட இருந்தது அதனால அதை வந்து அரிசி போட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து வச்சுட்டுருக்கேன் இது வந்து உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம் ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் நீங்கள் வாங்கி கூட இதை மாதிரி வச்சுக்கலாம் பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னா சமையலறையை வந்து நம்ம எப்போவுமே நீட்டாக வச்சுக்கிறது நல்லது நம்ம சமைச்சி சமைக்கும்போது சரி சமைச்சு அப்புறமும் சரி அதே மாதிரி டெய்லி நம்ம வந்து நம்மளோட ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம வந்து சமைச்சி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பாத்திரங்கள்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து கிச்சன் எல்லாம் ஃபுல்லாக நீட் பண்ணி வச்சுட்டு தான் படிப்போம் இது நிறைய பேர் வந்து வழக்கமாக வச்சிட்ருக்கோம் ஸோ இது வந்து முதல் விஷயம் என்னென்னா நமக்கு வந்து அடுத்த நாள் காலையில் எழுந்து நம்மளோட ரொட்டீன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்பவே ஃப்ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் கிச்சனுக்குள்ளே வரும்போது ரொம்ப வந்து கிச்சன் வந்து ரொம்ப மிஸியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காலையிலேயே வந்து ஆன மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இதை வந்து வழக்கமாக வச்சுக்கிறது நல்லது சில பேருக்கு இந்த மாதிரி ரொட்டீன் வந்து கடைபிடிக்க முடியாமல் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது நம்ம சுவாமிக்கு விளக்கேற்றணுமே நம்ம வந்து கிச்சனை நீட்டாக வச்சுக்கணுமே அப்படிங்கிற பட்சத்துலேயாவது இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ரெண்டாவது என்னென்னா இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் நம்ம வந்து சமைக்கும் போது என்ன தான் நமக்கு வந்து ஆயிரத்தெட்டு டென்ஷன் கோபம் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருந்தாலும் இந்த மாதிரி அட்மாஸ்ஃபியர் பார்க்கும்போது நமக்கு வந்து சமைக்கும் போது இருக்கும் அன்பு அன்போடையும் பாசத்தோடையும் சமைச்சு பரிமாறுற சாப்பாடு வந்து என்றைக்குமே ரொம்ப வந்து ஹெல்த்தியானதாக மட்டும்தான் இருக்க முடியும் ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் கிச்சனில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு விஷயம் நான் காலம்புற சாயங்காலம் ரெண்டு நேரமுமே பால் காய்ச்சின உடனேயே சுவாமிக்கு வந்து ஒரு டம்ளர் பால் எடுத்து கிச்சன்லேயும் இன்னொரு டம்ளரில் வந்து பூச்சு கொண்டு போய் வச்சுட்டு தான் நாங்கள் வந்து காஃபி போட்டு குடிப்போம் ஸ்ரீஹானுக்கும் அதுக்கப்புறமா தான் நான் வந்து பால் பூஸ்டோ ஹார்லிக்ஸ் எதுனாலும் அதுக்கப்புறம் தான் கொடுப்பேன் நீங்களும் வந்து இதே மாதிரி உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்தது எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றின உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் கொடுங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ